கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய சரித்திர நாவல் பொன்னியின் செல்வன். 1950 முதல் 1954 வரை மொத்தம் 5 வருடங்களாக கல்கி வார இதழில் வெளிவந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த கதை 1955 முழு நாவலாக வெளிவந்தது. அன்றிலிருந்து இன்று வரை பொன்னியின் செல்வன் நாவலைப் போல இன்னொரு சரித்திர கதை தமிழில் வரவில்லை என்பதுதான் உண்மை. அவ்வளவு சிறப்பு பெற்ற பொன்னியின் செல்வன் கதையை திரைப்படமாக எடுக்க பலரும் முயன்று அது தோல்வியில்தான் முடிந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஏவிஎம் நிறுவனம் மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் இயக்குனர் சங்கர் வரை பலரும் அதை திரைப்படமாக்க முயன்றனர். அந்த முயற்சிகளில் கடைசியில் வெற்றி பெற்றவர் இயக்குனர் மணிரத்னம். நீண்ட நெடிய முயற்சிக்கு பிறகு பொன்னியின் செல்வனை திரைப்படமாக்கி அதை மக்களிடம் வெற்றிகரமாகவும் கொண்டு சேர்த்திருக்கிறார் மணிரத்னம். உலகம் முழுவதும் ஏறக்குறைய 550 தியேட்டர்களில் வெளியாகி முதல் நாளே ஏறக்குறைய 60 கோடியை வசூல் செய்திருக்கிறது பொன்னியின் செல்வன். அனைத்து தியேட்டர்களிலும் 1 வாரத்திற்கு புக்கிங் முடிந்துவிட்டது என்று கூறுகிறது ஒரு தகவல். வசூலில் மட்டுமின்றி மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு அதை முழுமையாக பூர்த்தியும் செய்திருக்கிறது பொன்னியின் செல்வன். நெட்டிசன்களின் நெகட்டிவ் விமர்சனத்திலிருந்து பொன்னியின் செல்வன் தப்பியது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். பொன்னியின் செல்வனின் இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு மணிரத்னம் என்ற தனி மனிதனின் விடாத முயற்சியும் கடுமையான உழைப்பும் முக்கியமான காரணம் என்று கூறினாலும் மேலும் சில விஷயங்களும் இந்த வெற்றிக்கு காரணம் என்றுதான் கூற வேண்டும். முதலாவதாக, கல்கியின் பொன்னியின் செல்வன் கதை எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லாமல் வசூலுக்காக கமர்ஷியல் விஷயங்கள் சேர்க்கப்படாமல் ராவாக திரைவடிவம் பெற்றிருக்கிறது. இரண்டாவது, ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை கொண்ட கதையில் குழப்பம் இல்லாமல் சரியான கதாபாத்திரத்திற்கு மிகச்சரியான நடிகர் நடிகை தேர்வு செய்திருப்பார். மூன்றாவதாக, எந்த நடிகரின் நடிகையின் நடிப்பு சாயலும் இல்லாமல் ஒரிஜினல் கதையின் மாந்தர்களாக நடித்து வாழ்ந்திருப்பது. நான்காவது, பீரியட் கதை என்பதால் 1000 வருடத்திற்கு முந்தைய காலகட்டத்தை ஆர்ட் டைரக்ஷன் மூலம் மிகச்சரியாக நம் கண்ணு முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது. ஐந்தாவதாக, இத்தனை கற்பனைகளையும் ஒளி வடிவமாக உயிரோட்டமாக நம் கண் முன்னே கொண்டு வந்த ஒளிப்பதிவு. வெறுமனே வசனங்களாகவும் நடிப்பாகவும் இல்லாமல் அந்த காட்சிகளுக்கு உயிரூட்டிய இசையை 6வதாக கூறலாம். கதையை படித்தவர்களுக்கும் சரி, கதையை படிக்காதவர்களுக்கும் சரி, கற்பனையில் தோன்றிய காட்சிகள் நிஜமாக திரையில் தெரிவதுதான் இந்த படத்தின் உண்மையான வெற்றி. மிக நீண்ட காலமாக தமிழ் திரையுலகம் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான அந்த சரித்திர கதை இப்போது திரையரங்குகளிலும் தமிழ் ரசிகர்களின் மனங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொன்னியின் செல்வனை வெற்றி படமாக்கிய மணிரத்னத்தின் இந்த உழைப்பு தமிழ் சினிமா இருக்கும் வரை ஆச்சரியத்தோடு பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டு கொண்டேதான் இருக்கும்.